हाई फ्रेंड्स वेलकम टू साई मीनू किचन नम्बर इनकी एलुमिचंपला नम्बर इनके पाकपो वीडियो लास्ट वे स्किपन पांग इतर एलुमिचंपते वो ना ना कलवे और तुणिया वीची तुड़ी एंजकूँ ईरमेकूड़ा अदमारी इतकूर पात्रमू ईरकूड़ा ना अद्क मण चटी वह मण पात्र नम्बर पड़ला अभी अब कणाड़ी पात्र पींगा पात्रम अलकूँ नम्बर आना प्लास्टिक स्टील पात्र अलूमीनिय पात्र मटा प्लास्टिक अंदर ना कल इतना इतमी कट पड़ो तुर रे कट पड़े इतमीन नम्बर पटकल अब वो इन चिना पीसाकू नम कट पड़ी एल चा नम कट पड़ी पटोम अब इत वो स्पीड वो ना ऊरी वं इतना कट पड़ी एटे इमें नम्ब अं मण पात्र वो नम्बर पटकल लेमन वो जास्तिया पुलिप नम्बर वो उपूँ सेको अगर नम्बर प्लास्टिक अंदर ना कमारी स्टील पात्र अलूमीनिय पात्र नम्बर पटोम अब अब वो ओट विल पात्र वीणा पेड़ों मण पात्र वो ना पटकें नहीं वो मण पात्र अब कणाड़ी पात्र अब पींगानिया उप जाडी अलिया अदमारी नम्बरकल इतना उप वो ना सेतुक और मूणल और नालु स्पून अल्व नम्बर वो सेतुक उप नम्बर सेतुक्रमो अंदर वो वो कटे पोगा ना कुल की विटकें नाल अंजुना वाक ना ऊरण अब नम्बर ना वो फर्स्ट डे इतमी पड़े और ईर इला और मूड वी मूड वो अब रेडवे तुरंत कुछ वा उपनी सेक अब सूमा कुल की मट ना विमारी मूड़पो वाला इेमारिये और अंजुना वाक नम्बर पांग इत वो अंजाव ना वो इतमे फर्स्ट ना रेडाव मूणा नालाव अदमारी कुल की कुल्क विटिटे अंजाव इतमारी कुल की विटर इतना ना कुछ उपूँ ना वो वो सेतुक्रे तुर नम्बर वो रेडी पड़कू पात्र मण पात्र ईरकूड़ा लेमन ईरकूड़ा नम कईकूड़ा ना कुल की विटाची इोल मिगाई तूल वो कुछ सेतुक्रेन ना वो कलर कह ना काश्मीरी मिगाई तूल वो सेतुक्रेन इंपुर नम्बर तालिबूद नम्बर एव्वलो अम्म वो सेतुक इतना ना मिक्स पड़ी ना कुल की विटकल इतमी नम्बर उम्मीद नम्बर उरगा वो फ्रिज वो वेवे फ्रिज वे रेडल मूणु मसम वा वे वचिकल कटे पोगा सूपर इत व ना मिक्स पड़ी विटरल ना मिक्स पड़ी विटाची इोद वो नम्बर फ्रिज वो अब फा रेडी पड़े फ्रिज वो अब अंजल और आर मस वाकू नम्बर वो वोकल सूपर इत व अंजाव नाल इतना ना ऊरीर सूपर तालिकामे ना वर पीस मट टेस्ट पड़ी पाते हैं सूपर ना अमनो तूल ना ऊरीर इत व मूड़पो नम्ब ओर वाल ना की पड़ला नम व पाकल इत व नान मूड़पोटक नम चल इतना मंगा उरगा एपी पड़ला ना पटर अप्लोड पड़े पाक अब पांग इतना वचरल मरना आची ना और तालीप करंडल और स्पून अल्व वो कड़क सेतरक ना पर वटरल इतना ना परीजी इतना प्लेट वो नम्बर मतलब
நெக்ஸ்ட் வெந்தயம் வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி பொரிய விட்டுறலாம். அதே மாதிரி இந்த ஊறுகாய் வந்து கம்மியான அளவுங்கிறதுனால இந்த அளவு வந்து கரெக்டாகவே இருக்கும். இப்போது இது ரெண்டும் நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் வந்து புளிச்சக்காய் ஊறுகாய் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு கூட நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம இந்த ஊறுகாய் வந்து தாளிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஆறின பிறகு நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரம் அப்படி இல்லைன்னா உப்பு ஜாடி இருக்கு இல்லையா, அது மாதிரி இதில் கூட நம்ம இதை வந்து போட்டு வச்சுக்கலாம், கெட்டே போகாது. அது மாதிரி ஊறுகாவை நம்ம எடுக்கும்போது வந்து ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூனில் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கெட்டே போகாது. இப்போது இதை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து இது மாதிரி ஜாஸ்தியாக சேர்த்து நம்ம பண்ணும்போது ஊறுகாய் வந்து கெட்டே போகாது. அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெயில் தான் நம்ம வந்து ஊறுகாய் வந்து தாளிப்போம். அது வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இதை வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் வந்து உளுந்து மட்டும் சேர்க்காதீங்க. உளுந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஊறுகாய் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும். இப்போ இதில் காயப்பொடி கொஞ்சம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா சூடாயிருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லெமனை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். அதாவது சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பு அதாவது தீயை வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஆக்கிருங்க. ஏன் அப்படின்னா இது நல்லா ஊறி இருக்கு, நம்ம இதை வந்து வேக விடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். சில லெமனில் வந்து ஊறுகாய் அந்த லெமன் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதோடய தோல். அதனால் நீங்கள் ஊறுகாய் போடுறதா இருந்தால் அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, கசப்பு உள்ளதா என்னன்ட்டு. அதுமாதிரி பண்ணும்போது ஊறுகாய் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கசப்பாயிரும். இது வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது மிளகாய்த்தூள் வந்து இந்த டைமில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் முந்தின நாள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன் இல்லையா, இப்போ வந்து சாதாரணமாக இருக்கிற ரெட் சில்லி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவில் வந்து உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது பொடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த பொடியும் கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப நேரம் வந்து இதை நம்ம அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது. அதாவது அதை மிக்ஸ் பண்ணி விடுற டைம் தான் நம்மளுக்கு வந்து மெயின். ஜாஸ்தி வைக்க வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் சாய் மீனஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நம்ம போட்டு இதை வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 months வரைக்கும் இது கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில்னா 6-7 months வரைக்கும் நம்ம அதை வந்து வச்சுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் சேர்த்துக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.